என்னோட இருக்கிறது அறச்சலூரை சேர்ந்த செல்லம்மா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். எங்களுக்காக நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? களி செய்யறேன். என்ன? ராகி களி. ராகி களி செஞ்சு காமிக்க போறீங்க? செஞ்சு காமிக்க போறேன். ராகி களிக்கு தொட்டு சாப்பிட என்ன நல்லா இருக்கும்? கீரை வேணும். கீரை அடைஞ்சு சாப்பிடலாம். நிலக்கல்ல சட்னி ஆட்டி சாப்பிடலாம். சூப்பர். தக்காளி குழம்பு வச்சு சாப்பிடலாம். இது நல்லா தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, அருமையா இருக்கும். ஓகே, இப்ப நம்மளுக்காக ராகி களி நீங்க செய்யலாமா? செய்யலாம். ராகி களிக்கு நம்ம தண்ணிய கொதிச்சு கிடக்குது, கொதிக்க வச்சிருக்கோம். இப்ப இதுல என்ன போட போறீங்க? பூரணம் போட போறோம். சாதம், அரிசி சாதம். அரிசி சாதம் போடுங்க பாப்போம். இப்ப இது கொதிச்சு வரணுமா? ஆமா, கொஞ்சம் கொதிக்கணும். அப்புறம் ராகிமா போட்டு கலருவோம். சரி, இப்ப நம்மளுக்கு ராகிமா போட்டு களி கிளறணும். கிளறணும். கிளறலாமா? ஆ, கிளறலாம். தண்ணி கொதிச்சிருச்சா? கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்ப நம்ம ராகி மாவை இதுல போட போறோம் இல்லையா? போட போறோம். போடுங்க. போடுறோம் பாரு மாவை எவ்வளவு. இதுக்கு பேர் என்னது? மாவு தெரியா இருக்கு, மினி கலரும். சரி, எவ்வளவு வருஷமா நீங்க இந்த களி களி கிண்டுறீங்க? எனக்கு நினைவு இருக்க பூச்சி எங்க வேலை காய் கிட்ட இருக்கிறோம். முன்னாடி தினமும் செஞ்சு சாப்பிடுவீங்க? ரெண்டும் இது ஒரு வேலைக்கு தான் அரிசி, ரெண்டு வேலைக்கு இது. இதுதான் சத்து உடம்புக்கு. ஆமா ஆமா. நம்மளுக்கு ரெடி, இறக்கலாம். ரெடி ரெடி. நம்ம களிய எடுத்து இலையில வைக்கலாமா? நான் சாப்பிடுறதுக்கு எடுங்க பாப்போம். சுட சுட நமக்கு ராகி களி ரெடி. இந்த ராகி களிக்கு தொட்டுக்கிறதுக்காக நிலக்கடலை சட்னி, சட்னி இந்த பக்கத்துல வந்து கீரை, ரெண்டும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்ப டேஸ்ட் பார்க்க போறேன். வாவ், அப்படியே உள்ள அல்வா மாதிரி போகுது ராகி களி.
காட்டி எங்கெங்க மொட்டுவிட்டு கடை திறந்து கருங்காட்டில் மொட்டுவிட்டு ஒட்டுறது நாலு மொட்டு பொறிச்சது மூணு குஞ்சு மூத்த குஞ்சு கிறதேடி மூணு காதம் போய் வந்தேன் நடுக்குஞ்சு கிறதேடி நாலு காதம் போய் வந்தேன் இளைய குஞ்சு கிறதேடி ஏழு காதம் போய் வந்தேன் அங்கா குறத்தி வாயா அங்கிருந்து கண்ணி வச்சேன் குருவா குறத்தி வாயா குடியிருந்து கண்ணி வச்சேன் இப்படி உளறிக்கிட்டு இருக்கிறது ஒரு நாள் வந்து எடி பேய்க்கத சொல்லிட்டேன்னு சொல்லுங்காத்தா சொல்லுங்காத்தா கடலை உதிக்கிறப்பவா காய் தொளிக்கிற போது அரை புடி தொளிச்சா அஞ்சு காசு ஒரு புடி தொளிச்சா பத்து காசு வெளி தலை ஒரிச்சு எங்களுக்கு விரலெல்லாம் கொப்பளோ எங்களுக்கு கள்ளி தலை ஒரிச்சு எங்களுக்கு கையெல்லாம் கொப்பளோ சோழகிரி ராசாவே மக்க சோத்து கழுவுறாங்கோ மாலகிரி ராசாவே நீ மழையா புளியோணும் நாடு செழிக்கணும் நல்ல மழை வேயணும் ஊரு செழிக்கணும் உத்தம் மழை வேயணும் ஆண்டவனே கடவுளே படைத்தவனே பகவானே.